ஃபைனாத்தில் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் இது சப்பாத்தி தோசை அக்கி ரொட்டிக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லேசாக செவந்ததும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக எட்டு மங்களூர் மிளகு ஆட் பண்ணி வறுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகமும் கடைசியாக ஒரு துண்டு கொப்பரை தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதை விடணும் ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு நைஸாக அதை அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு அது வெடிச்சதும் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு பொடியான நறுக்கின பைனாப்பிள் அதில் வதக்கிட்டு கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்து வதக்கி ரெண்டு கப் தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் அடுத்ததாக இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சு கூடவே ஒரு ஐம்பது கிராம் வெல்லமும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு திரும்பவும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்தால் பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாதே இந்த கொஜு ரெடி ஆகிடும்